விரைந்து சென்று சேவை செய்வாய் விளைவின் பலனை அறுத்திடுவாய் விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவின்னால் பலன் வாடிடுதே அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றாரே தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய் உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய் கர்த்த நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த ஆன்லைன் வேத பாட வகுப்பின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த முதல் ஜபத்தினை அன்புக்குரிய சகோதரர் ஷம்மா அவர்கள் வெளியிலே ஜபத்தில் விழுந்து வராங்க. ஷம்மா பிரதர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபம் செய்வாராக. சகல துதிக்கும் பாத்திரராய் இருக்கிற அன்பான தகப்பனே, மனிதனாக எங்களை படைத்து நாங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் என்று நீ விளம்பி கொடுத்த அருமையான வேதாந்தத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத காரியங்களை வெறுமையே நாங்கள் படிக்காமல் ஆராய்ந்து நீர் எந்த நோக்கத்திற்காய் கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக இதோ இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை ஆசிர்வதில், இதோ வேதாகமத்திலே எண்களை நாங்கள் பார்க்கிறோம். நீர் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு எண்ணும் கூட ஒவ்வொரு நோக்கத்திற்காக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலமாய் இதோ மூன்றாவது ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதோ அதில் மறைந்திருக்கிறதான அதிசயமான வேத காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இதோ தகப்பனே கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இந்த எண்ணெய் குறித்து அநேகருக்கு போதிக்கும்படியாய் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சிப்பின் ஆறு முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னமும் தயவும் எங்கள் யாரோடு கொடுத்த வழிநடத்திட்டும். விசேஷமாக இந்த வேத ஆராய்ச்சிப்பு நடத்துகிற அனு சகோதரரை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இதோ ஞானமாய் செயல்பட கிருபு செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய ஞானத்தினாலே அவர் நிறந்து வேத காரியங்களை வெளிப்படுத்த நீ தயவு செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராய்ச்சி வகுப்பிலே எந்த ஒரு தடைகள் வராத விடைக்கு ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவரீர் உம்முடைய பிரசன்னமும் மகிமையும் எங்களை யாவரோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாகவும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒருவேளை இன்னும் இணைப்பிலே வரப்போகிற தேவ ஆசிரியர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எங்களுக்காக மறைத்து உயிர்த்தந்த பரிசுத்த ஆண்டவர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் இந்த வேளையில் பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி சுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா பலவீனன் பலவானென்று சொல்லுவான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் பலவீனன் பலவானென்று சொல்லுவான் தரித்திரன் செழித்திடுவான்
தேவ நிச்சயல் இதுவே நமக்காய் நன்றி நன்றி உள்ளம் நீரைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ளம் நீரைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி யாவருக்கும் மீண்டும் இந்த 17வது வேதப்பாடு வகுப்புகளிலே கலந்து கொண்ட யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் சமுதாயத்தில் நீதியோடும் குடும்ப வாழ்விலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைந்தவர்களாய் நாம் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை அன்புக்குரிய சகோதரர் ஊழியர் எடிஜெயல் பிரதர் மூலமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமைய இந்த வேளையிலே தொடர்ந்து வேத வார்த்தைகளுக்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரிய ஊழியர் எடிஜோயல் பிரதர் அவர்கள் நமக்கு இந்த வேளையிலே தேவனுடைய வசனங்களை பேசுவாராக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 17வது வேத வகுப்புகளே கலந்து கொள்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 16 வகுப்புகள் வேகமாய் கடந்து சென்றது. 6ஆம் தேதி நவம்பர் மாதம் கடந்த வருஷத்தில் முதல் வகுப்பை நாம் துவங்கினோம். புதிய வருடம் ஒரே ஒரு வாரத்தை நாம் தவிர்த்து மற்ற எல்லா வாரங்களிலும் தொடர்ந்து 16 தலைப்புகளின் கீழே இதுவரை நாம் பார்த்து வருகிறோம். விசேஷமாய் கடந்த 3 வாரங்களாக பைபிள் நியூமரல்ஸ் வேதாகம எண்களை நம்பர்ஸை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வேதாகமத்தின் எண்கள் முதல் வகுப்பு அதாவது 15வது வகுப்பில் நாம் எல்லா எண்களுடைய அறிமுகத்தையும் எண் 1 குறித்து நாம் பார்த்தோம். ஏன் அது தேவனை குறிக்கிறது என்று கடந்த வாரத்திலே 2ஆம் எண் 3ஆம் எண் இரண்டையும் நாம் பார்த்திருக்கிறோம். உங்கள் திரையில இந்த 16 வகுப்புகளின் தலைப்புகள் நான் போட்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் புதியதாக கலந்து மற்ற வகுப்புகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் யூடியூப்ல நம்முடைய எல்லா வகுப்புகளும் இருக்கிறதை நாம் பார்த்து அதை அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை மற்றவர்களுக்கும் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது உங்கள் முன்னதாய் திரையிலே போடுகிறதான இந்த தகவல்களை மாத்திரம் ஒரு சிறிய தாளிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எழுதி இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை, புதிதாக வருகிறவர்கள் மாத்திரம் இந்த தகவலை மாத்திரம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னால் நம்முடைய ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் சொல்ல போகிற தகவல்கள் இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். 1ஆம் எண் நம்பர் 1 ரெஃபர்ஸ் டு காட் நம்பர் 1 என்று போட்டு அதை தேவன் என்று எழுதி கொள்ளுங்கள். மற்றவெல்லாம் தேவையில்லை. 1 தேவன் அவ்வளவுதான். நம்பர் 2 பிரிவு. நம்பர் 2 பிரிவு. 3 தேவத்துவம். 3 என்பது தேவத்துவம். 4 உலகம். மறுபடியும் சொல்லுகிறேன், 1 தேவன், 2 பிரிவு, 3 தேவத்துவம், 4 உலகம், 5 கிருபை, 6 அழிவு அல்லது சாவுக்கு ஏதுவானது, 6 அழிவு, 7 முழுமை அல்லது நிறைவு அல்லது பூரணம், ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறது. நம்பர் 7
ஏழாம் எண் முழுமையை குறிக்கிறது அல்லது நிறைவை குறிக்கிறது அல்லது பூரணம் என்கிற வார்த்தையை குறிக்கிறது. எட்டாவது புதிய துவக்கம், எட்டாவது என்பது புதிய துவக்கம். ஒன்பது நியாய தீர்ப்பு, ஒன்பது நியாய தீர்ப்பு. பத்து மொத்தம், டோட்டாலிட்டி அனைத்தும் என்று சொல்லப்படுகிற பத்து. இந்த எண்கள் மாத்திரம் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமாக இதுல என்ன ஒரு பெரிய, இதை ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த எண்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒருவரும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மிக 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 எளிமையாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த எண்கள் ஒன்று என்பது தேவன், இரண்டு பிரிவு, மூன்று தெய்வத்துவம், நான்கு உலகம், ஐந்து கிருபை, ஆறு அழிவு, ஏழு பூரணம், எட்டு துவக்கம், ஒன்பது நியாய தீர்ப்பு, பத்து டோட்டாலிட்டி என்கிற இந்த இந்த அறிவு, இந்த புரிதல், இந்த புரிதலோடு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் மிக எளிமையாய் அர்த்தம் கொள்வதற்கு, டீகோட் பண்ணுவதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கடந்த வாரத்தில் நாம் கடந்த இரண்டு வகுப்பில் அறிமுகம், முதலாவது எண், இரண்டாவது எண், மூன்றாவது எண், இந்த நான்கையும் நாம் கடந்த இரண்டு வகுப்பில் நாம் அதை பார்த்திருக்கிறோம். முழுமையான ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்தேன். முதலாம் எண், இரண்டாம் எண், மூன்றாம் எண், மூன்றையும் இந்த விஷயங்களை நாம் கடந்த இரண்டு வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். மறுபடியும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிற ஒரு காரியம், ஒரு நாளும் கிறிஸ்தவர் அல்லாதவரை போல நியூமராலஜிக்கு பின்னதாய் ஓடிவிடக்கூடாது, எண் ஜோதிடத்துக்கு பின்னதாய் ஓடிவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு மூணாம் நம்பர் பிடிச்சிருக்கும், ஏழாம் நம்பர் பிடிச்சிருக்கும், வந்து பன்னெண்டு நல்லா இருக்கு, நாற்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த எண்களுக்கு பின்னதாய் கிறிஸ்தவம் ஓடிவிடக்கூடாது. இந்த எண்களினுடைய வகுப்பு எடுக்கிறதற்கு காரணம் என்ன? வேதாமத்தை நாம் கிரமமாக, ஒழுங்காக, சரியாக புரிந்து கொள்ளும்படியாய் இதை நாம் பார்த்து வருகிறோம். எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லாதபடிக்கு நேர்த்தியாய் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த எண்கள் நமக்கு மிக அதிகமாய் பிரயோஜனமாக இருக்கிறது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் நாம் எண் நம்பர் நான்கு, எண் நான்கு, நான்காவது எண்ணை குறித்து இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். நம்பர் ஃபோர், வேதாம எண் நம்பர் ஃபோர், அதில் குறித்து என்ன என்று பார்க்கணும். எண் நான்கு உங்களுடைய பட்டியலில் நான் சொன்னாலே ஒரு சின்ன பேப்பர் எழுதி வைத்துக்கோங்கன்னு, அது வந்து உலகத்தை குறிக்கிறது என்று சொல்லியிருந்தேன். ஏன் உலகத்தை குறிக்கிறது என்பது நம்முடைய பாடமாக இருக்கும். உலகம் உருவாக்கப்பட்டது நான்காவது நாள். மொத்தம் இந்த ஆறு நாள் ப்ராசஸ் இருந்தது இல்லையா, அந்த ஆறு நான்கள் நாட்களிலே நான்காவது நாள் உருவாக்கப்பட்டது உலகம். அதுல ஒரு சின்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலா டே அண்ட் நைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டே அண்ட் நைட் தான் நம்ம சொல்லி பழக்கணும். வேதாந்தத்துல டே அண்ட் நைட் நீங்க பார்க்க முடியாது. வேதாந்தத்துல நைட் அண்ட் டே தான் இருக்கும், இரவும் பகலும் ஆகி அப்படின்னு தான் சொல்லியிருக்குமே ஒழிய, பகலும் இரவும்னு ஒரு நாளும் இந்த ஆறு நாட்களில் சொல்லப்படுகிற வரிசையில நாம் பார்க்க முடியாது. அது ஒரு சுவாரஸ்யமான, அதுக்கு பின்னதாக ஒரு தகவல் உண்டு. சரி, இந்த நான்கு என்பது உலகத்தை குறிக்கிறதுக்கு காரணங்களிலே ஒரு காரணம், நான்காவது நாளிலே உலகம் உருவாக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே நான்கு நதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். வெள்ளம், நோவா காலத்திலே வெள்ளம் வந்தது இல்லையா, அதுக்கு பிற்பாடு ஜனங்களை நான்காக பிரிக்கிறார்கள். அதுவும் ஒரு தகவலை நாம் பார்க்க முடியும். நோவாவின் கால வெள்ள அழிவிற்கு பின்னர் முதல் குடிமதிப்பு அங்கு பிரிக்கப்படுகிறது, நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது. நமக்கு தெரியும் நோவாவினுடைய பிள்ளைகள் சேம்காம் யாபேத் என்பது நமக்கு தெரியும். இந்த மூன்று பிள்ளைகளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சந்ததியினரை நான்கு வகையிலே, நான்கு ரீதியிலே அவர்களை பிரித்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. பைபிள் எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 10:5 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 10:5, இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. நான்கு வகையாக அது பகுக்கப்படுகிறது. பாஷையின்படி,
கோத்திரத்தின்படி ஜாதியின்படி தேசங்களாக வகுக்கப்படுகிற நான்கு பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். 20வது வசனத்துக்கு வாங்க. அதே அதிகாரம் 20வது வசனம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் காமுடைய சந்ததியார். 31வது வசனம் அதே அதிகாரம் 31:31. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார். எத்தனை தடவை நம்ம அதை இந்த அதிகாரங்களை வாசிச்சிருப்போம், இதை நம்ம கவனிச்சிருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த மூன்று வசனங்களை நம்ம வாசித்தோம். 5வது வசனம், 20வது வசனம், 31வது வசனம். மூன்று வசனங்களிலும் நான்கு வழியாக பிரிக்கப்பட்ட அந்த கோத்திரங்களை நாம் பார்க்க முடியும். சேம், காம், யாபேத்தினுடைய குடும்பத்தார் நான்கு ரீதியாக பிரிக்கப்பட்டு அவர்களை அனுப்பினார்கள். அது முதல் முதலாக வெள்ளம் வந்ததுக்கு பின்பு, உலகம் அழிக்கப்பட்டதுக்கு பின்பு ஏறெடுக்கப்பட்ட அந்த சென்சஸ் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இத ஆங்கிலத்துல நான் கொண்டு வரணும்னு பிரியப்பட்டேன். காரணம், இதுல சில நேரம் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் வார்த்தைகளில், தமிழ் வார்த்தைகளில் சில நேரம் புரிந்து கொள்வதற்கு ஆங்கிலம் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. முதலாவது, ஜியாகிரபிக்கலி தே ஹாவ் பீன் டிவைடட், ஜியாகிரபிக்கலி கோத்திரத்தின்படியாக. இரண்டாவது, டயலக்டிக்கல், அதாவது அவர்கள் பேசுகிற பாஷையின்படியாக பிரிக்கப்பட்டார்கள். மூன்றாவது, அவர்கள் ஜாதியின்படி, ஜாதினா நம்ம நினைக்கிற மாதிரி பண்ணாரு கோனாருன்னு நாடாரு அந்த மாதிரி, அந்த மாதிரியான ஜாதி இல்லை, இது வந்து ட்ரைபல், இது அவர்களுடைய இந்த பிறப்பு வழியாக அவர்கள் சந்ததியின் வழியாக பிரிக்கப்படுகிற ஜாதியின்படி ட்ரைபல் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது, தேசங்களாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நான்கு ரீதி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அந்த நேரத்துல மூணு பேர் தானே குமாரர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு பிள்ளைகள் மனைவி மூணு பேர் இருந்தாங்க, மொத்தம் இப்ப 6, நோவா 1, 7, நோவாவின் மனைவி 8 பேர் தானே, ஏன் இதை பிரிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதுகிறது யாருன்னா மோசே தான் எழுதுறாரு. அதாவது அநேக வருடங்களுக்கு பின்னதாக தேவன் அவருக்கு சொல்லி அதை பின்காலங்களிலிருந்து எழுத ஆரம்பிப்பது மோசே. இந்த பர்டிகுலர் தகவல் ஆதியாகம 10வது அதிகாரத்தின் தகவல். 11வது அதிகாரத்திலே பாபேல் கோபுரத்துல நடந்த மொழி, ஆளாளுக்கு ஒரு மொழி பேசுவதற்கு ஜாதி அவரவர்கள் தனித்தனி அவர்கள் பாஷைகளை தாறுமாறு ஆக்கினார் அப்படின்னு அந்த சம்பவம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த 10வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நாம் கவனிக்க வேண்டும். அதனால நாம் குழந்தைக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 5வது வசனம், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனம், யாபேத்தும் அவருக்கு கீழே வந்த சந்ததியை குறித்து முதலாவது 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 20வது வசனத்துல காமை குறித்து அவருடைய சந்ததி எப்படி பிரிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். 31வது வசனம், சேமை குறித்து சேம் அவருடைய சந்ததி எப்படி பிரிக்கப்பட்டது. இந்த மூன்று குமாரர்களும் ஒவ்வொரு குமாரர்களுக்கு கீழே பிறந்த அந்த எல்லா ஜனங்களையும் நான்கு ரீதியாக பிரித்தார்கள். கோத்திரத்தின்படி, பாஷையின்படி, ஜாதியின்படி, தேசங்களின்படி. திரும்பவும் சொல்றேன், ஜாதிங்கிறது நம்ம ஊர்ல பாக்குற ஜாதி அல்ல, நாம பாக்குறதல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் பார்க்கிறது. நமக்கு ஜாதி கிடையாது, நமக்கு ஒரே ஜாதி தான், பெண் ஜாதி அல்லது ஆண் ஜாதி அல்லதான். அப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பார்க்கிற ஜாதியை கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு பார்க்கிறான்னா அவன் இன்னும் கிறிஸ்தவன் ஆகவில்லை என்பது தெளிவான ஒரு வார்த்தை. சரி, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஜாதி என்று சொல்லப்படுகிறது, அது தேசங்கள் எல்லா இடங்களிலும், ஈவன் மத்திய 28வது அதிகாரத்திலையும் ஜாதிகள் என்று போய் சொல்லுகிறதும் தேசங்களை குறிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சரி, இப்ப உலகத்துல நான்கு திசைகளையும் நாம் பார்க்க முடியும். நான்கு திசைகள் நமக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அதுதான் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு சொல்லி தான் NEWS நியூஸ் என்று நம்ம பார்க்கிறோம். உலகத்திற்கு நான்கு திசைகள், நான்கு பருவங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். வசந்த காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம் என்கிற நான்கு பருவங்கள். கிரகத்திலேயும் நான்கு கூறுகளை நாம் பார்க்க முடியும், பூமி, காற்று, நெருப்பு, நீர் என்று சொல்லி நான்கையும் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே உலகத்தை குறித்தும் உலகத்திற்கானதை குறித்தும் சொல்லப்படுகிற இந்த தகவல்களும் நான்காம் எண்ணை பயன்படுத்தி நான்கு வகையிலே சொல்லப்படுகிறதும் ஒரு விசேஷமான
ஒரு தகவல் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். உதாரணத்திற்கு நான்கு ஜீவராசிகள், நான்கு முத்திரைகள், நான்கு வண்ண குதிரைகள், நான்கு சவாரிகள், இடி, முழக்கம், மின்னல், பூமி அதிர்ச்சி போன்ற நான்கு விளைவுகள், நான்கு எக்காலங்கள் என்று பூமியை குறித்து, பூமிக்கான சம்பவத்தை குறித்து பேசப்படும் பொழுது நான்கு என்பதை குறித்து அதிகமாக பயன்படுகிறது. அப்போ அதனாலதான் எங்க பார்த்தாலும் நான்கு என்று வரும் பொழுது அது உலகத்தை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில வசனங்களை உங்கள் முன்னதாக நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து வேகமாய் நீங்களும் வேதாந்தத்தில் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அதுல கவனிங்க, நான் வாசிக்கிற எல்லா வசனங்களிலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வசனம் வாசிக்க போறோம். எல்லா வசனங்களிலும் நான்கு விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம கவனிக்க போறோம். பிரியம் இருந்தால் உங்களுக்கு பிரியம் இருந்தால் அதுல நீங்க அடிக்கோடுலாம். 5வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிற, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு கவனிங்க, இதெல்லாம் அண்டர்லைன் சொல்லணும், சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. நான்கு வருதா, கோத்திரங்கள், பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள் என்று எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டே. இது உலக ஜனங்களை குறிக்கிறதா இருக்குதே. அடுத்தது 7வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ அண்டர்லைன், சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். இங்கேயும் நான்கு வகையாக அது பிரிக்கப்படுகிற உலகத்தை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் கவனிங்க, அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பாஷையும் ராஜாக்களும் ஜனங்களை குறிக்கிறது. அடுத்து இன்னொரு வசனத்துக்கு வரும், 11வது அதிகாரம் 11 வெர்ஸ் 9. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிடம் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள், அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். இங்கேயும் நான்கு விஷயங்களை குறித்து உலகம் குறிக்கப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். 14 வெளிப்படுத்தின விசேஷம் 14:6. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற கவனிங்க, சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தது. இதெல்லாம் உலகத்தை குறித்து பேசும் பொழுது நான்கு வருகிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 17 வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் கவனிங்க, ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். நம்ம எத்தனை தடவை வாசித்திருப்போம் அந்த வசனங்கள்லாம். எவ்வளவு அழகா தேவன் ஒரு அர்த்தத்தோடு அதை வைத்திருக்கிறார் பாருங்க. அதனாலதான் 4 என்பது உலகத்தை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். எங்கெல்லாம் 4 வருகிறதோ அது உலகத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ இதை நான் அதிகமாக நான் எடுத்து எண்களுக்கு பின்னதாய் ஓடாமல் இதை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இப்பொழுது நாம் 5வது எண்ணை குறித்து நாம் பார்க்கலாம். லெட் அஸ் கோ டுவர்ட்ஸ் நம்பர் 5. 5 என்பது எதை குறிக்கிறது அந்த சாட்ல பாருங்க, அது கிருபையை குறிக்கிறதா இருக்கிறது. ஏன் கிருபையை குறிக்கிறது என்பது இப்போ நம்முடைய பாடம். இந்த 5 என்கிற எண்ணை கூட்டுத்தொகையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 வகையில தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். யூ கெனாட் அப்டைன் நம்பர் 5 ஃப்ரம் எனி அதர் டிஜிட்ஸ் அன்லெஸ் யூ டேக் ஒன்லி திஸ் 2 ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷன்கள் தான் 5 என்கிற எண்ணை நாம் கொண்டு வர முடியும். எப்படி? 2-3 கூட்டினால் 5 வரலாம், அல்லது 1-4 கூட்டினால் 5 வரலாம். உங்க சாட்டை பாருங்க, 2 என்பது பிரிவை குறிக்கிறது, 3 என்பது தேவத்துவத்தை குறிக்கிறது. இப்போ இந்த 2 அதாவது பிரிவையும் தேவத்துவமும் சேரணும்னு சொன்னால் உங்களுக்கு கிருபை அவசியம். தேவத்துவமும் பிரிவும் சேரணும்னு சொன்னால் கிருபை அவசியம். அடுத்தது 5 எப்படி வரணும், 1-4 கூட்டணும்,
ஒண்ணுன்னா உங்க சாட்ல என்ன போட்டிருக்கு? தேவன். நான்கு என்னது? உலகம். இப்ப இந்த உலகம் தேவனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் கிருபை அங்கு அவசியமா இருக்கிறது. ஐந்து என்பது கிருபை. ஏன் ஐந்து கிருபை என்ற விசேஷத்தை இன்னும் அதிகமாய் நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழாவது அதிகாரத்துல நான் வரும்பொழுது குறிப்பாக உபத்திரவம் ஏற்படுகிற அந்த வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற அந்த காரியம் பாருங்க. உபத்திரவம் ஏற்படும் பொழுது அந்த ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத படிக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களை அடையாளம் காணும்படியாக வந்த ஐந்தாவது தூதன் தேவ புத்திரியை சுமந்தார் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை நாம் பார்க்க முடியும். அடிக்கடி நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் கொண்டு வர்றது காரணம், இந்த சீரீஸ் நமக்கு முடியும் பொழுது நேமா இன்னொரு ரெண்டு கிளாஸ்ல நம்ம இந்த சீரீஸை முடிப்போம். இந்த சீரீஸ் முடியும் பொழுது அதற்கு பின்னதாக நீங்க பைபிள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப இலகுவாக நாம் அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கு. இப்போ அந்த ஏழாவது அதிகாரத்துல உபத்திரவம் ஏற்படும் பொழுது ஐந்தாவது தூதன் வருகிறவன் தேவனுடைய முத்திரையை அவன் சுமந்தான் என்று பார்க்க முடியும். இப்போ கிருபை என்கிற வார்த்தைக்கும் இரக்கம் என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசத்தை உணர்ந்தால்தான் இந்த கிருபையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ கிருபைனா என்னது? கிருபை அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்க பெறாத ஒரு காரியம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு உங்களுக்கு கொண்டு வர எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை சென்னை ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், அங்க சட்டசபை வளாகம் இருக்கு. அந்த சட்டசபை வளாகம் முழு கிட்டத்தட்ட 40 ஏக்கர் 50 ஏக்கர் தெரியல, எத்தனை ஏக்கர், 100 ஏக்கரோ 200 ஏக்கர் அவ்வளவும் உன் பேர்ல நான் உனக்கு தந்துடுறேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோமே. ஒரு சாமானிய மனுஷனா நம்மால வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தாலும் அதை வாங்க முடியுமான? முடியாது. நான் யாரோ ஒருத்தர், எனக்கு தெரியும் உன்னால வாங்க முடியாது, ஆனால் உனக்கு தர வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு கிடைக்க பெறாத ஒரு தயவு. இப்ப இரக்கம் அப்படின்னா என்ன? இரக்கம் அப்படிங்கிறது நான் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன் தண்டிக்கப்படாமல் விடுவது. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 3 மாசம் ஜெயில் அப்படிங்கிறது சட்டப்படி விதி. ஆனால் ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாரு? அவர் வேணாம் போன விடுதலை பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அது வந்து நான் பெற வேண்டிய ஒரு தண்டனையை அல்லது பெற வேண்டியதை எனக்கு விலக்கி விடுவது, பெற வேண்டிய தண்டனை விலக்கி விடுவது இரக்கம். இரக்கம் பாராட்டுறது. ஆனால் கிருபை என்பது இரக்கம் அல்ல. நான் எனக்கு அடுக்காத ஒன்று, நான் கனவுல நினைக்க முடியாது, என்னால முடியவே முடியாது. வாழ்நாள் முழுக்க நான் வந்து சம்பாதித்தாலும் பெரிய ஒரு அம்பானியாவோ அதானியாவோ ஒரு ட்ரம்ப்பாகவோ பிடனாவோ எவ்வளோ பெரிய ஒரு நான் மனுஷனா இருந்தாலும் பரலோகத்துல போய் ஒரு சின்ன ஒரு அடி ஒரு சதுரடி என்னால வாங்க முடியுமானா? வாங்க முடியாது, அவ்வளவு போகவே முடியாது. அப்போ நமக்கு வந்து போக முடியாத ஒரு இடம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடம், சம்பாதிக்க முடியாத ஒரு இடம், என்ன நினைத்தாலும் நீங்க எந்த ராக்கெட்டு கண்டுபிடிச்சாலும் நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமான? முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நாம போய் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவது தேவனுடைய கிருபை. புரிஞ்சுக்கணும். அப்ப கிருபை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க பெறாத ஒரு தயவு. யூ கேன் நெவர் ஏர்ன் எ பிளேஸ் இட் ஹெவன். பரலோகத்திலே ஒரு நாளும் நாம் வாங்கி கொள்ள முடியாது. ஆனால் அதை தேவன் நமக்கு இலவசமாய் தருகிறார். அது இலவசமா தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு விலை மதிப்பு அற்றது, விலையே மதிக்க முடியாத ஒரு காரியம். அதனால்தான் இலவசமாய் கொடுக்க முடியும். அது கிருபையாக நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். அந்த ஒரு கிருபை நமக்கு அந்த வித்தியாசம் 5 என்று வரும்பொழுது அது கிருபையை குறிக்கிறதா இருக்கிறது. தகுதியற்ற மனிதனுக்கு தேவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட கருணை என்று நாம் அதை விவரிக்க முடிகிறது. இப்ப தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்காக நீங்களோ நானோ அல்லது நம்முடைய முற்பிதாக்களோ ஏதாவது பாஸ்டிங் இருந்தாங்களா, இல்லை விழுந்து வந்து ஜெபம் பண்ணாங்களா, இல்லை வந்து அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்களா, இல்லை 120 நாள் நடந்து போனாங்களா, இல்லை 20 நாள் பாஸ்டிங் இருந்தாங்களா, ஏதாவது அவங்க பாக்கியம் பண்ணாங்களா, ஐயோ ஆண்டவரே எங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும், எங்களை நீங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் ரட்சிக்கணும், அதனால நீங்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்கன்னு யாராவது கேட்டு இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா கிடையாது. அப்ப இந்த கிருபைக்கும் மனிதனுடைய இயல்புக்கும் வித்தியாசத்தை பாருங்க. எந்த கணத்திலே, எந்த நிமிஷத்திலே, எந்த பொழுதிலே ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பிரிந்தார்களோ
இந்த கணத்தில் தானே தேவன் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினது நிமித்தமாய் அப்பவே அவர் பிராமிஸ் கொடுக்கிறாரு, நான் என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன். பிரிந்து போனவனை நம்பர் டூ என்று பிரிவை ஏற்படுத்தினவனை மறுபடியும் சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் அந்த கிருபையை ஏற்படுத்துகிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் ஒன்றும் செய்யல. அது தேவன் தான் அவர் கிருபை பாராட்டினார். கிருபையாய் அவர் கொடுத்ததுனால தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வராத பட்சத்துல, அப்படி ஒருவேளை வரல அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்ன ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அப்போ நமக்கு கிருபை என்று சொல்லும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு காரியம், நமக்கு தகுதியானது அல்ல, தகுதி இல்லாததை தேவன் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறினார்கள். அப்பொழுதுதானே உடனடியாக சாத்தானை வெல்லும் அந்த திட்டத்தை தேவன் முன்வைத்து என்னுடைய ஸ்திரீயின் வித்தாக அனுப்புவேன்னு சொன்னார். அந்த வார்த்தை வந்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன தகவல சொல்றேன். ஸ்திரீயின் வித்து அப்படின்னா என்ன? நீங்களும் நானும் பிறந்தது ஸ்திரீயின் வித்துல அல்ல, நீங்களும் நானும் பிறந்தது ஒரு புருஷனின் வித்து, நம்முடைய தகப்பனின் வித்துனால. வித்துனா விதை, அந்த சீட் தகப்பனுடைய விதையினாலதான் நீங்களும் நானும் பிறந்தோம். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஸ்திரீயின் வித்தாக வருகிறார்? யோசேப் மூலமா அவர் பிறக்கல், தேவன் மூலமாக பிறந்தார். ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எந்த மனுஷனும் உலகத்துல ஸ்திரீயின் வித்தாக பிறக்கவில்லை, எக்ஸப்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் ஸ்திரீயின் வித்தாக வந்தவர். அதனாலதான் அப்பொழுது ஆதாம் காலத்திலே சொன்னாரு, ஸ்திரீயின் வித்தாக நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கிருபையை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். நாலாவது நம்பர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஐந்தாவது நம்பர் கிருபையை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். என்கிற அந்த கிருபை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டதை அவர் ஐந்து வகையான ஒரு பலிகளை செலுத்தி அதை முத்திரை போட்டுக் கொண்டார். He has gotten sealed with the five types of sacrifice என்று பார்க்க முடியும். ஐந்து முத்திரையிடப்பட்ட வாக்குறுதியை ஆபிரகாம் அவர் நிறைவேற்றுகிறார். உலகத்திற்காக ஒரு மீட்பர் என்று அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த கிருபையின் தகுதியை பெறுவதற்கு மனிதன் எதுவுமே செய்யவில்லை. மனித குலத்தின் மன்னிப்புக்காக தேவன் இயேசுவை அனுப்பினார் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை ஐந்து பலிகளை ஏறெடுத்து அவர் பெற்றுக்கொள்கிறார். வசனத்தை என்னோட சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 15, 15வது அதிகாரம் திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7, 8, 9. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், கவனிங்க, 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். 9வது வசனம் அதை நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப வாசிக்கிறேன். 9வது வசனம் ஆதியாகமம் 15:9. அதற்கு அவர், 1, 3 வயது கிடாரி, 2, 3 வயது வெள்ளாட்டு, 3வது 3 வயது ஆட்டுக்கடா, 4வது 1 காட்டுப்புறா, 5வது 1 புறா குஞ்சு, இதெல்லாம் என்னிடத்துல கொண்டு வா என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த 5 பட்டியலையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களுடைய சார்ட்ல இப்ப பாருங்க, 3 திரையில போட்டிருக்கிற 3 என்ன? 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா. இது 3 வயது. 3 எதை குறிக்குது? தேவத்துவத்தை குறிக்கிறது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அந்த வாக்குறுதியை 5 வகையான பலிகளை கொண்டு செலுத்தும்படியாக தேவன் கேட்கிறார். கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், அதுல முதல் 3 தேவத்துவத்தையும் 2 தேவனை குறிக்கிறது, 5 கிருபையாக வந்து முடிகிறது. அது நாம் கவனிக்கணும். தேவனுடைய கிருபையை சுதந்திரிப்பதற்கு 5 பலிகள் பயன்படுத்தப்பட்டது. பலியிடப்பட்ட முதல் 3 விலங்குகள் ஒவ்வொன்றும் 3 வயது உடைய
நமக்கு வணிகர் மூன்று என்பது தெய்வீகம், தேவத்துவம், கடவுளினுடைய எண்ணிக்கை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நான் கொண்டு வரேன். தாவீது ஐந்து கற்கள், தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போருக்கு போகும்பொழுது எத்தனை கல் எடுத்துட்டு போனாரு? ஐந்து கல் எடுத்துட்டு போனார். ஐந்து கல். இப்ப சிலர் கேட்டாங்க, பிரதர் அப்ப வந்து அவர் விசுவாசம் இல்லாமையா வந்து அஞ்சு கல் எடுத்தாரு, ஏன் ஒரு கல்லுல போதும் தானே? அப்போ ஒருவேளை ஒரு கல்ல சாகலன்னா ரெண்டாவது கல் எடுக்கணும்னு நினைச்சு அவர் அஞ்சு கல்லை கொண்டு போனாரா அப்படின்னு நம்முடைய கேள்வி பதில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஐந்து கற்கள் என்பது, ஐந்து என்பது கிருபையை குறிக்கிறது. சரி, அவர் உபயோகப்படுத்தினது எத்தனை கல்லு? ஒரே ஒரு கல். அவர் உபயோகப்படுத்தினது ஒரே ஒரு கல், அந்த கல்லுல அவன் இறந்து போனான். இப்போ ஒன்னு என்பது எதை குறித்தது? பட்டியலில் பாருங்க, தேவனை குறிக்கிறது. அவர் உபயோகப்படுத்தினது கல்லுனால அவர் வந்து ஜெயிச்சரணும்னு நினைக்கல. நீ நிந்திக்கிற சிலவேளில் தேவனுடைய நாமத்தினாலே வர்றேன்னு அவர் சொன்னாரு. தேவனினாலே அவர் ஜெயித்தார், தேவனை கொண்டு அவர் ஜெயித்தார். இவளைய கல் எடுத்துட்டு போய் ஒன்னும் அவரு ஜெயித்து விடவில்லை. அதை நாம புரிந்து கொள்ளணும். கல் எடுத்துட்டு போயிட்டு கல்லால் அடிச்சு கொண்டுட்டாரு நியாயம் வரி அப்படின்னு அந்த மாதிரி அல்ல. அவர் தேவனை பயன்படுத்தினார். அந்த ஒப்பனையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப தாவீது ஐந்து கற்களும் கொண்டு வருகிறதை பார்க்கணும். தாவீது கோலியாத்துடன் போருக்கு சென்ற பொழுது அவர் ஐந்து கற்களை எடுத்தார். எப்படி ஆயினும் தாவீது ஒரு கல்லை மட்டுமே பயன்படுத்தினார் என்பது முக்கியம். ஐந்து கற்கள் கிருபையை பெற்றுக்கொண்டார், கிருபை எடுக்கிறாரு. அதுல தாவீது ஒரே ஒரு கல், ஒன்று தேவனை குறிக்கிற ஒன்றை பயன்படுத்தி அவர் அதை தோற்கடிக்க முடிந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒன்று சாமுவேல் பதினான்காவது பதினேழாவது அதிகாரம், ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம். ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி எயிட், 364 பேஜ் நம்பர் 364. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்ல கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்கு உரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிச நண்டையிலே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்து கற்களை அவர் கொண்டு போனார், ஆனால் உபயோகப்படுத்துவது ஒன்றே ஒன்று. அடுத்தது ஆசிரிப்பு கூடாரத்திலே டேபர் நக்கல்ல அபிஷேக தைலம் என்று ஒன்று செய்யப்பட்டது. அபிஷேக தைலமும் ஐந்து பொருட்களை கொண்டு செய்யப்பட வேண்டும். அபிஷேக தைலம் ஐந்து பொருட்களை குறித்து செய்யப்பட வேண்டும். யாத்ராகமும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாசிக்க போவதல்ல, யாத்ராகமும் 30 அதிகாரம் 23 25 வசனங்கள் முடிய நாம் இந்த அபிஷேக தைலத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக சுகந்த வர்க்கம் அங்கு இருந்தது. ஒன்று அபிஷேக தைலம், சுகந்த வர்க்கமும் அங்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த சுகந்த வர்க்கமும் ஐந்து பொருட்களை கொண்டு பயன்படுத்தப்பட்டது, அதாவது தயாரிக்கப்பட்டது. ஐந்து பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. அது யாத்ராகமம் அதே அதிகாரம் 30 அதிகாரம் 34-35 நாம் பார்க்க முடியும். நான் அதை வாசிச்சிடுறேன். யாத்ராகமம் 34-35. பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி, சுத்த வெள்ளை போடமும் குங்கிளியமும் அல்பான் ஆகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து. ஐந்து பொருட்களாலே சுகந்த வர்க்கம் உண்டாக்கப்படுகிறது. அதே போல ஐந்து பொருட்களாலே அபிஷேக தைலமும் தயாரிக்கப்பட்டது. ஆசிரிப்பு கூடாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் நெக்களை பார்க்கும் பொழுது அதுல கொடுக்கப்பட்ட எல்லா அளவுகளும் தி மெஷர்மெண்ட் 100 அடி 50 20 எங்கெல்லாம் வந்து இந்த மெஷர்மெண்ட் கொடுக்கப்பட்டுகிறதோ எங்கெல்லாம் மெஷர்மெண்ட் கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் ஐந்தை கொண்டு பெருக்கப்பட்ட மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அதில் நிறைந்திருக்கிறதை ஆசிரிப்பு கூடாரம், அதாவது முழுக்க முழுக்க கிருபையை பிரதிபலிக்கிற ஒரு ஆசிரிப்பு கூடாரமாக அதை நாம் கவனிக்க முடியும். நான் அதை அதிகமாக உங்கள் முன்னதாக கொண்டு போக விரும்பவில்லை. சரி, தானியல் புத்தகத்துக்கு வரும்பொழுது தானியல் ஒரு கனவு, எல்லாரும் அந்த நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு நமக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு சிலையை பார்க்கிறாரு. அந்த சிலையில மேல வந்து தங்கத்தினால தலை, அப்புறம் வந்து வெள்ளியினால மார்பு, இடுப்பு பகுதி வந்து வெண்கலத்துல இருக்கு, கால் பகுதி வந்து இரும்புல இருக்கு, பாதம் வந்து இரும்பும் களிமண்ணும் கலந்ததான ஒரு கலவை இருக்கிறத பார்க்க முடியும். கடைசியாக ஐந்தாவதாக ஒரு கல் வந்து பாதத்திலே வந்து விழுந்து முழுவதுமாய் நொறுக்கி போடுகிறது. அந்த கல் விழுகும் பொழுது பாதத்திலே தான் விழுகிறது, ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் இல்ல எல்லா உலோகங்களும் முழுவதுமாய் பொடி பொடியா ஆகி
காற்றிலே பறந்து விட்டதுன்னு சொல்லி அந்த வசனம் அங்கு சொல்வதை பார்க்க முடியும். அதாவது நான்கு ராஜ்யங்கள், முதலாவது தங்கம், இரண்டாவதாக வெள்ளி, மூன்றாவதாக வெண்கலம், நான்கு இரும்பு. இந்த நான்கு ராஜ்யங்களை கடந்து ஐந்தாவதாக வருகிற ஒரு பெரிய கல், அது ஐந்தாவது என்கிறது எதை குறிக்கிறது? நேபுகாத்நேச்சரின் தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். தோன்றி அழிக்கப்படவிருந்த நான்கு உலக ராஜ்யங்களை பற்றி தானியேல் சொல்கிறார். ஐந்தாவது ராஜ்யம் இரண்டாவது அத்தியாயத்திலே, தானியேல் இரண்டாவது அத்தியாயத்திலே ஐந்தாவது ராஜ்யம் கல் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. என்னது இந்த தானியேல் இரண்டாவது அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் இரண்டாவது அதிகாரம் எசேக்கியேலுக்கு அடுத்த புஸ்தகம் 1031 பக்கம், பேஜ் நம்பர் 1031 பழைய ஏற்பாடு, தானியேல் 2 அதிகாரம் 44 வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதையும் நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இன்னொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு நான் இந்த விளக்கத்துக்கு வரேன். தானியேல் 7 அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். அதாவது நான்கு ராஜ்யங்களை சொல்றதுக்கு பின்பதாக ஐந்து என்ற கல் ராஜ்யம், கல் வந்து அழிக்கிறதை கல் ராஜ்யம் என்று அழைக்கப்படுவதை ஐந்தாவது ராஜ்யமாக சொல்லப்படுகிற ஐந்து என்கிற கிருபையின் ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமாக அதை குறிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் ஆளுகையில வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தத்துவத்தை பெற்றுக்கொண்ட இயேசுவனுடைய கரங்களிலிருந்து ஆளுகையினாலே ஆண்டவராயிருக்கிற ஆண்டவருடைய அந்த ஆட்சியின் கீழே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவரே வாரும், எங்களுக்கு ஆட்சியை தாரும், 1000 வருஷம் அரசாட்சியை தாரும்னு கேட்கிறது. இந்த வசனங்களின் அடிப்படையிலே இனி வரக்கூடிய 2-3 வகுப்புகளிலே அந்த 1000 என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை குறித்தும் நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள முடியும். ஆட்சி தேவனுடைய ராஜ்யம் என்பது இனி வருகிறது அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது எப்போ? அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே நாள் என்று ஸ்தாபிக்கப்படுகிறது. சபைதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையில வரும்பொழுது என்ன பண்றாராம்? 1 Corinthians 15 நாம் என்ன பார்க்கிறோம்? 15 இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ராஜ்யத்தை பிதாவானவருடைய கையில ஒப்பு கொடுப்பாருன்னு பாக்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும் பொழுது இனிமேல் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியும்? நாம ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 என்று சொல்லுவது கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அழியாத நித்தியமான ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம் என்பது இந்த 5 குறிக்கிறது. 4 பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போய் கடைசியாக ஒருவருக்கும் கொடுக்கப்படாத கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்ப நிச்சயமாக மனிதன் ஒரு நித்திய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்க நாம் தகுதி உள்ளவர்களான கிடையாது. நமக்கு எந்த தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லை. அவை ஏன் எழுத்தையும் ஒண்ணுமே கிடையாது. தேவன் அதை கிருபையாய் கொடுக்க வேண்டும். அதனாலதான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்ட அந்த வசனங்கள், கிருபை அப்படின்னா என்ன, ரட்சி இறக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப தேவனுடைய கிருபையினாலதான் கிருபையின் காலங்களிலே கிருபையின் ராஜ்யத்திலே 5 என்கிற அந்த எண்ணை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இப்போ வெளிப்படுத்தலே அந்த புஸ்தகத்துல பூமியில வரவிருக்கும் அழிவை குறித்து பார்க்கும் பொழுது முதல் 4 முத்திரைகள் திறக்கப்பட்டதுக்கு பின்பு 5 முத்திரை திறக்கிற அந்த உண்மை உள்ளவர்களின் மீட்பை வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். 6 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 9 வசனத்துக்கு நாம் வரலாம். Revelation 6:9 அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் மேல் கண்டேன், மன்னிக்கணும், பலிபீடத்தின் கீழே கண்டேன்.
என்ன நடக்குது? ஐந்தாம் முத்திரை. நம்ம ஐந்துனா என்ன? கிருபை என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். இப்ப இந்த ஐந்தாம் முத்திரை உடைத்த பொழுது தேவ வசனத்து நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன் என்று பார்க்கிறோம். அப்போ பத்தாவது வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பதினோராவது வசனம், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்களுடன் படிவினைக்காரருக்கும் தங்கள் சகோதரரும் ஆனவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிற நம்ம வசனத்தை பார்க்க முடியும். கிருபையின் காலத்துல கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஐந்தாவது முத்திரை என்று சொல்லப்படுகிற ஒப்பனையான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது அது கிருபையை குறித்து சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பலிபீடத்தின் கீழே, தேவனுடைய பலிபீடத்தின் கீழே நாம பார்க்கும் பொழுது அந்த கொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் ஐந்து கூறுகளால், ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம், ஐந்து பொருட்கள் நான் சொன்னாலே அபிஷேக தைலம் தூப வர்க்கம்லாம் ஐந்து ஐந்து பொருட்கள உருவாக்கப்பட்டது. அதை இங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த ஐந்து கூறுகளால் ஆன தூப வர்க்கம் குறித்து அறிந்த பின்னாடியும் எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல தூப வர்க்கமும் அபிஷேக தைலமும் ஐந்து பொருட்களால் உருவாக்கப்பட்டது, இந்த இடத்துல தேவனால் பாதுகாக்கப்பட்ட அந்த பலிபீடத்தின் கீழே ஒப்பனையாகி கொடுக்கப்படுகிற அந்த வசனத்திலே பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. எட்டாவது அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்கு ஐந்து நான் வாசிக்கிறேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் கவனிங்க செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஜபமும் தூப வர்க்கம் அல்ல, ஜபமும் மிகுந்த தூப வர்க்கமும் அங்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவது வசனம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும். இங்க எத்தனை வந்திருக்கு? நான்கு. இதை நாம பழைய கிளாஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முந்தின ஸ்லைடுகள்ல நம்ம பார்த்தோம். இப்போ உலகத்தை குறித்து நம்ம பார்க்கிற இந்த நான்கு, தேவனுடைய இறக்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஐந்து. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இந்த நம்பர்ஸை குறித்து புரிதலை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் மிக இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னதாய் இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஆங்கிலத்துல இந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் சிக்னிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது குறியீடுகளாலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அப்படியே படித்திடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட் ரெக்வயர்ஸ் டு பி சிக்னிஃபைடு, இட் இஸ் சிக்னிஃபைடு, இட் ரெக்வயர்ஸ் டு பி டீகோடட். அதை நாம் புரிந்து கொண்டு அதை பிரித்து அதை அறிந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஆயிரம் வருஷம் அரசாட்சி, 144,000 பேர் அப்படின்னு சொல்லி ஜனங்களை திசை திருப்பி விட்டு விடுவார்கள். நாம கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகையில நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு மறந்து போகக்கூடாது. அப்போ இந்த ஜபமும் தூப வர்க்கங்களும் ஐந்து பொருட்களால் ஆகும் பொழுது அது கிருபையை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அனுப்பப்படும் பரிசுத்தவான்களின் ஜபங்களை வலுப்படுத்துவதற்கு தூதருக்கு மிகுந்த தூப வர்க்கம் கொடுக்கப்படுகிறது என்று நாம் 8:3 நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபை அதிலே சேர்கிறது நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதற்காக. தேவன் தம்முடைய கிருபையின் மூலமும் தம்மை பின்பற்றுகிறவர்களை காப்பாற்றுவதன் மூலமும்
அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் துன்மார்க்கத்தை அழிப்பதின் மூலமும் கிருபையாய் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு மிக பிரயோஜனமாய் புரிந்து கொள்வதற்கு இந்த வகுப்புகள் நமக்கு விளக்கமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த நாளில் பங்கெடுத்து வருகிற ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளுக்கும் இது இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றவர்களை நீங்கள் அழைக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்திலே 6வது எண்ணெய் குறித்து பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க 666 சிப்பு வைக்க போறாங்க, பிசாசுக்கு உள்ள நம்பர் நெத்தியில வந்து சொருக போறாங்க அப்படி இப்படின்னு பேசக்கூடிய பிரபலமான 666 குறித்து வருகிற வாரத்துல நான் விழா வரியாக பார்க்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய அருமையான ஊழியக்காரர் சவரன் மதன் அவர்கள் நடத்துவார்கள். மீண்டும் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்கள். சில நேரம் பொறுமையோடு கூட நம்முடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி தொடர்ச்சியாக முறையாக ஒவ்வொரு கற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு சத்தியங்களும் உங்கள் யாவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இது தேவனுடைய மகா பெரிய திட்டமாக இருக்கிறது. இந்த வேளையிலே இந்த இறுதி ஜபத்தினை சகோதரர் பிரபாகர் அவர்கள் இந்த வேளை நமக்கு ஜபம் செய்வாராக. சகோதரரும் ஊழியருமாய் இருக்கக்கூடிய பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே ஜபத்திலே வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருந்து பூமியின் மனமாக்களாக எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்கு கிருபவரங்களை தந்து எங்களை அணிதினம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இன்றைய நாளில் கேட்ட வசனத்தின்படியாக நாங்கள் நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்தமான எண்ணத்தை நீரை எங்களுக்கு தந்து வேண்டும் முடியாக கேட்டுக்கொள்கிறோம். அவைகளை எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு நாங்கள் உமக்கென்று வாழக்கூடிய நல்லதொரு வழிவாசலை நீரே, திறந்த வாசலை நீரே ஏற்படுத்தி தந்து வேண்டும் முடியாக கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களை இந்த நேரத்தில் கூடி வந்திருக்கிற விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் நீரே தனித்தனியாக பேர்பராக தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த முடியாக கேட்டுக்கொள்கிறோம். எந்த விதமான அரசாங்கத்தின் மூலமாக இடர்பாடுகள் வந்தாலும் நாங்கள் உமக்கென்று உம்முடைய சுவிசேஷத்திற்காக நாங்கள் பிரயாசப்பட பவளை போல பிரயாசப்பட்டு உமக்கென்று வாழக்கூடிய நல்லதொரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்து வழிநடத்த முறையை கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, அநேக ஆத்மாக்களில் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியவான்களாக நாங்கள் காணப்பட நீர் விஷயமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளில் சத்தியத்தை எடுத்து கொடுத்ததான உம்முடைய தாசரை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னுமாக வழிநடத்துகிறதான சகோதரரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய சபையும் இன்னுமாக இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய சபையும் விசுவாசிகளையும் நீரே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த முடியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற காலகட்டத்தில் எந்த விதமான தடைகளோ எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத வண்ணம் நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தை சத்தியத்தை சத்தியத்தின்படியாக கற்றுக்கொள்ளக்கூடிய நல்லதொரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தந்து வழிநடத்த முறையாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியத்தை தாங்கி வழிநடத்தும் இவனத்தை முறமுறை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.